Hi guys, எல்லாருக்கும் வணக்கம். Welcome back to Lovely Tamil Channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது how to shop from AliExpress. AliExpressல இருந்து எப்படி பொருள் வாங்குறது, அதோட பேமெண்ட் டீடைல்ஸ்லாம் என்ன, அதை எப்படி ஷாப் பண்றது அங்க இருந்துங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம ஒரு வீடியோ பார்க்க போறோம். நான் என்னோட சேனல்ல ஃபர்ஸ்ட் ஒரு AliExpress இயரிங் ஹால் போட்டுருக்கேன். அதோட கண்டினியூஷன் மாதிரி தான் நான் இந்த வீடியோ பண்றேன். சோ உங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சோ இன்னைக்கு நான் உங்களுக்கு லேப்டாப்ல காட்றேன். பட் ஆப்ல நீங்க AliExpress ஆப் பண்ணி AliExpress ஆப் மூலமா பண்ணீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மியான ப்ரைஸ் தான் குறையும், பட் ப்ரைஸ் குறையும். ஸோ நான் என்னோடய மொபைலில் வீடியோ எடுக்கிறதால என்னால் அதை இப்போ ஆப்பில் காட்ட முடியல, நான் உங்களுக்கு சிஸ்டத்தில் காட்டுறேன். பட் உங்களுக்கு வந்து ஆப்பில் பார்க்கணும், அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் கமெண்ட் பிலோ, நான் அதை பற்றி ஒரு சின்ன வீடியோ பண்ணுறேன். ஸோ நான் இப்போ ப்ரௌசருக்குள்ளே வந்துட்டு AliExpress ட்ரை பண்ணிட்டேன். ஸோ இப்போ AliExpress லிங்க்குள்ளே போகிறோம். இதுதான் AliExpress லே அவுட். ஸோ ஃபஸ்ட் இங்கே நம்ம இது வரைக்கும் நீங்கள் AliExpress வந்ததில்லை, ஷாப் பண்ணதில்லைன்னா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். ஸோ இங்கே வந்து ஃப்ரீ அக்கௌண்ட் ஜாயின் ஃப்ரீயில் ஆட் பண்ணுறோம். நம்ம இங்கே சைன் இன் மை AliExpressன்னு இருக்கிற இடத்துல நீங்கள் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணி கூட சைன் அப் பண்ணலாம். இல்லை நீங்கள் கிரியேட் நியூ அக்கௌண்ட்னு இருக்கிற இடத்துல நீங்கள் புது அக்கௌண்ட் கிரியேட் பண்ணலாம். பட் இப்போ உங்களோட இமெயில் அட்ரஸ், உங்களோட நேம் இதெல்லாம் போட்டு நீங்கள் ஆட் பண்ணலாம். பட் எனக்கு ஏற்கனவே அக்கௌண்ட் இருக்கிறதால இப்போ நம்ம சைன்இன் பண்ண போகிறோம். ஸோ திரும்ப அதே இடத்துக்கு போய் சைன்இன் கொடுக்குறேன். இப்போது ஃபஸ்ட்டு என்னோடய யூசர் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு நம்ம சைன்இன் பண்ண போகிறோம். நான் ஆல்ரெடி அது சேவில் இருக்கிறதால இல்லை என்றாது. ஸோ அதே லே அவுட் தான், ரொம்ப ஈஸியான லே அவுட் நம்ம ஷாப்பிங் பண்ணுறதுக்கு. AliExpress வந்து ஒரு சைனா வெப்சைட். AliExpressல நீங்கள் இந்த பொருள் இருக்கும், இந்த பொருள் இருக்காதுன்னு இல்லை, ஸோ மச் ஆஃப் திங்ஸ் இது இருக்கும். நீங்கள் வந்து சாதாரணமாக ப்ரௌஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதில் எவ்வளோ பொருள் இருக்குதுன்னு. உங்களுக்கு எல்லா விதமான ஜுவல்லரி, கிச்சன் ஐட்டம்ஸ், ஆர்கனைசிங் ஐட்டம்ஸ், ஷூஸ், ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே, ஃபோன் ஆக்சசரிஸ், ஆஃபீஸ் ஆக்சசரிஸ், உங்களுக்கு ஸ்டேஷ்னரி எல்லா ஐட்டம்ஸுமே இங்கே இருக்கும். நான் AliExpressல க்ளோத்திங் வாங்கினதில்லை, ஸோ எனக்கு அதை பற்றி தெரியாது. க்ளோத்திங், ஷூஸ் நான் வாங்கினதில்லை, ஸோ அதை பற்றி எனக்கு தெரியாது. பட் ஸ்டேஷ்னரிஸ், ஆஃபீஸ் ஆக்சசரிஸ், லைட்ஸ், எல்இடி லைட்ஸ், ஸ்மால் லைட்ஸ், பேக்ஸ், சின்ன பசங்களுக்கான டாய்ஸ், ஜுவல்லரி, எக்கச்சக்கமான ஜுவல்லரி, மேக்கப் ப்ரஷர்ஸ், மேக்கப் ஆர்கனைசர்ஸ், ஜுவல்லரி ஆர்கனைசர்ஸ் இதெல்லாம் நான் AliExpressல வாங்கியிருக்கேன். 99% வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்திருக்கு. பேலன்ஸ் ஒன்றை கூட நான் வந்து அமௌண்ட்டை வந்து ரீஃபண்ட் வாங்கியிருக்கேன். எனக்கு வந்து இதில் எனக்கு சில பொருள் பிடிக்காமல் போயிருக்கலாம், மற்றபடி நஷ்டம்னு பெருசாக எதுவும் இதானதில்லை. பட் இது வந்து சேஃப் இல்லையா அப்படின்லாம் சில பேர் கேட்குறீங்க. அந்த மாதிரியெல்லாம் இல்லவே இல்லை. நீங்கள் நம்ம எப்பயும் மற்ற சைட்டில் எப்படி ப்ராடக்ட்ஸ் வாங்குகிறோமோ அதே மாதிரி தான். ரொம்ப ஈஸியான, ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்கும். ஸோ இதில் வந்து ஆப்புக்கும் இதே மாதிரியான ஒரு நேவிகேஷன் சிஸ்டம் தான் இருக்கும், லே அவுட் தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இங்கே டாப் இதில் ஷிப் டு இந்தியா அது வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிடும். பட் கரன்சி வந்து நீங்கள் வந்து ருப்பீஸ்க்கு மாற்றிக்கோங்க, அது US டாலரில் இருக்கும். ருப்பீஸ்க்கு மாற்றிட்டு நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ப்ரௌஸ் பண்ணையில் எல்லா ப்ரைஸுமே உங்களுக்கு ருப்பீஸ்லேயே தெரியும். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு லெட்ஸ் கோ த்ரூ ஜுவல்லரி. நான் ஃபஸ்ட்டு ஜுவல்லரி போகிறேன். நீங்கள் ஜுவல்லரியில் என்ன வாங்குறதுனாலும் உங்கள் விருப்பம். நான் இப்போது இயரிங்ஸ் பார்க்கலான் இருக்கேன். நீங்கள் ஜுவல்லரி மேக்கிங்கான திங்ஸ் கூட இங்கே நிறையா இருக்கும். நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ஜுவல்லரி மேக்கிங்க்கு வந்து உங்களுக்கு ஜுவல்லரி டூல்ஸ், எக்யூப்மெண்ட்ஸ் அதெல்லாம் கூட கிடைக்கும். அந்த பீட்ஸ், அந்த மணி, அந்த நம்ம யூஸ் பண்ணுறதுக்கான அந்த டூல்ஸ் எல்லாமே ரொம்ப சீப்பான ப்ரைஸில் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு அதில் ஆர்வம் இருக்குது, இப்போ தான் நீங்கள் கற்றுக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இதை ஹோல்சேலாக இங்கேயே வாங்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா. ஸோ இப்போ நம்ம இயரிங்க்கு போகலாம். ஃபஸ்ட்டு மினிமம் மேக்ஸிமம் கொடுத்துடுங்க. நான் வந்து மினிமம் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 10 ருபீஸ்லேருந்தே இயரிங் எல்லா பொருளுமே ரொம்ப மினிமம் ப்ரைஸ்லேருந்தே உங்களுக்கு AliExpressல கிடைக்கும். இயரிங்லாம் உங்களுக்கு 6 ருபீஸ்லேருந்தே இருக்கும். பட் இன்றைக்கி நான் உங்களுக்கு காட்டுறதுக்கு மினிமம் 30 ருபீஸும் மேக்ஸிமம் ஒரு 150 ருபீஸும் போடுறேன். ஃபஸ்ட்டு ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. தென் ஃப்ரீ ஷிப்பிங்கையும் ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. சில சமயம் நீங்கள் ஃப்ரீ ஷிப்பிங் ஃபிக்ஸ் பண்ணாட்டி இயரிங் என்ன ப்ரைஸோ அதை விட காஸ்ட்லியாக கூட உங்களுக்கு ஷிப்பிங் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட்டுக்காக நீங்கள் அதை வாங்குறீங்க, இப்போ நெயில் பாலிஷ் ஆர்கனைசர் அது உங்களுக்கு பர்டிகுலராக வேணும், அதுக்காக நீங்கள் பார்க்குறீங்கன்னா அப்போ கூட நீங்கள் ஃப்ரீ ஷிப்பிங் கொடுக்க தேவையில்லை. நீங்கள் எல்லா ப்ராடக்ட்ஸையும் பார்த்து உங்களுக்கு பிடிச்சதுக்கு வந்து ஒரு 50 ரூபாயோ ஒரு 60 ரூபாயோ ஷிப்பிங் இருந்தால் எனக்கு பரவாயில்ல அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அது தேவையில்லை. பட் நம்ம சாதாரணமாக ப்ரௌஸ் பண்ணையில் இயரிங்ஸ் பார்க்கலாம், இல்லை சும்மா நெயில் பாலிஷ் பார்க்கலாம், இல்லை சும்மா ஏதாவது ஆர்ட் சம்மந்தமாக எதுவும் பார்க்கலாம். கையில் நீங்கள் ஃப்ரீ ஷிப்பிங்கை ஃபஸ்ட்டே கொடுத்துடுங்க. ஸோ ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்ததும் நமக்கு செக்ஷன் நிறைய இருக்கும். கலெக்ஷன்ஸ் வந்து எவ்வளோ நம்மளால் பார்க்க முடியாத அளவுக்கு சூப்பர் சூப்பர் கலெக்ஷனாக அவ்வளோது இருக்கும். ஸோ உங்களுக்கு கலெக்ஷனை பற்றி நிறைய இருக்கும். உங்களுக்கு விண்டோ ப்ரௌசிங் பண்ண பிடிக்கும்னா ஆலி எக்ஸ்பிரஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சைட்னு நான் சொல்லுவேன். அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு நான் சும்மா காட்டுறதுக்காக இந்த இயரிங் சூஸ் பண்ணுறேன். இந்த இயரிங் சூஸ் பண்ணதுக்கப்புறம் இதோட இந்தியன் ருப்பீஸ் வந்து இங்கே கீழே இருக்குது. ஸோ லெட் மீ அப்ராக்சிமேட்லி 123 rupees வருது. ஸோ இங்கே ரெண்டு கலர்ஸ் இருக்குது. உங்களுக்கு இப்போ எந்த கலர் வேணும் அப்படின்னா அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. இப்போ பிளாக்னா பிளாக் சூஸ் பண்ணிவிட்டு ஆட் டு கார்ட் கொடுத்துட வேண்டியதான். இப்போது நீங்கள் கண்டினியூ ஷாப்பிங்னா கண்டினியூ ஷாப்பிங் கொடுங்க, இல்லை வியூ ஷாப்பிங் கார்ட்னா வியூ ஷாப்பிங் கார்ட் கொடுங்க. நான் வியூ ஷாப்பிங் கார்ட் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து இந்த செலர்ட்ட நான் ஏற்கனவே நிறையா இயரிங்ஸ் வந்து என் கார்ட்டில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ டோன்ட் மைண்ட் தட். இப்போ நம்ம வேறு செல்லர்ட்டேருந்து எடுப்போம் ஒரு இயரிங். ஓகே, இவங்கள்ட்டேருந்து எடுப்போம் இந்த இயரிங். சும்மா ஒரு உங்களுக்கு எப்படிங்கிறத காட்டுறதுக்காக நான் சும்மா செலக்ட் பண்ணுறேன். என்ன மெட்டல் கலருங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. இது 111. இது கொஞ்சம் ப்ரைஸியாக தான் தெரியுது. இயரிங்ஸ் அதே மாதிரி நீங்கள் இதே இயரிங் ஆலி எக்ஸ்பிரஸில் உங்களுக்கு 50 rupeesக்கும் இருக்கலாம். ஸோ பிலோ டு ப்ரைஸ் வந்து லோ டு ஹை அந்த மாதிரி சர்ச் இன்ஜினில் செட் பண்ணிவிட்டு, ஃபஸ்ட்டு இதில் செட் பண்ணிவிடுங்க. செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதே இயரிங் உங்களுக்கு முன்னாடியே கூட வந்திருக்கும். ப்ரைஸ்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் லோ டு ஹை காட்டும். ஸோ அந்த மாதிரியும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி கூட நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணையில் ப்ரௌஸ் பண்ணலாம். ஸோ நம்ம இப்போ இதில் ஏதோ ஒரு கலர் சூஸ் பண்ணியாச்சு. சூஸ் பண்ணிவிட்டு ஆட் டு கார்ட் கொடுக்குற மறுபடியும் வியூ ஷாப்பிங் கார்ட். இப்போது ஆப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா ப்ராடக்ட்டையும் ஜாயிண்ட்டாகவும் டிக் பண்ணி எல்லாம் ஒரே நேரத்தில் பேமெண்ட் கொடுக்கலாம், இல்லை ஒரு ப்ராடக்ட் மட்டும் நீங்கள் வாங்கலாம். இதை சிஸ்டத்தில் எப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு செல்லராக வாங்கலாம். ஸோ நான் இந்த செல்லர் இப்போ சூஸ் பண்ணுறேன். இப்போ பை ஃப்ரம் திஸ் செல்லர்னு இருக்கு இல்லையா. இப்போ இந்த செல்லர்கிட்ட இந்த ஒரு இயரிங் மட்டும்தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். பட் இந்த செல்லர்கிட்ட பார்த்தீங்கன்னா நான் நிறைய இயரிங்ஸ் வந்து சூஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஆர்டர் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து எனக்கு இப்போ இந்த இயரிங் மட்டும் இப்போ வேணும், இந்த இயரிங் மட்டும் நான் இப்போ ஆர்டர் பண்ண போகிறேன் அப்படின்னா பை ஃப்ரம் திஸ் செல்லர் அப்படிங்கிற லிங்க்கை இப்போ நான் ப்ரெஸ் பண்ண போகிறேன். இப்போ அதை ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இப்போ தான் புதுசாக அக்கௌண்ட் வச்சுருக்கீங்கன்னா இங்கே ஒரு ஆட் அட்ரஸ் அப்படின்னு வரும். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, ஆட் அ நியூ அட்ரஸ்ன்னு. பட் நான் ஏற்கனவே இங்கே ஆர்டரில் அட்ரஸ் இருக்கிறதால என்னோடய அட்ரஸ் மேலே இருக்கும். ஸோ கீழே வந்து ரிவ்யூ அண்ட் கன்ஃபார்ம் யோர் ஆர்டர் அப்படின்னு வந்திருக்கு. நம்ம இது ஓகே தானா, இந்த ப்ரைஸ் நமக்கு ஓகே தானா. இப்போ வந்து நீங்கள் சப்போஸ் ஷிப்பிங் ஃப்ரீ ஷிப்பிங் சூஸ் பண்ணலைன்னா சில சமயம் இயரிங் ப்ரைஸை விட ஷிப்பிங் காஸ்ட் கூட இருக்கும். அதையும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. பொதுவாக ஃப்ரீ ஷிப்பிங் வந்து நமக்கு போஸ்டல் மூலமாக வரும். அண்ட் பேமெண்ட் மெத்தட், அப்போ பேமெண்ட் மெத்தட் பற்றி என்ன, கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஆலி எக்ஸ்பிரஸ்க்கு. அண்ட் உங்களுக்கு வந்து பேபல், பேடிஎம் அந்த சார்ஜ் அந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இதில் கிடையாது. நீங்கள் உங்களோட டெபிட் கார்ட்ஸ் அப்புறம் கிரெடிட் கார்ட்ஸ் யூஸ் பண்ணி பே பண்ணலாம். டெபிட் கார்ட்ஸ் கூட எல்லா டெபிட் கார்ட்ஸும் இப்போ தான் அக்செப்ட் பண்ண ஆரம்பிக்குது. முன்னாடியெல்லாம் நிறைய டெபிட் கார்டு அக்செப்ட் பண்ணிக்காது. ஸ்டேட் பேங்கோடதெல்லாம் முன்னாடி அக்செப்ட் பண்ணாது. பட் இப்போ வந்து இந்தியன் பேங்க், ஸ்டேட் பேங்க், ஐடிபிஐ, பிரைவேட் பேங்க்ஸ், ஐசிஐசிஐ எல்லா பேங்க்குமே உங்களுக்கு வந்து எல்லா பேங்க் டெபிட் அண்ட் கிரெடிட் கார்ட்ஸ் வந்து ஆலி எக்ஸ்பிரஸ் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இது வந்து கன்ஃபார்ம் அண்ட் பே கொடுத்துட வேண்டியதான். இப்போ நீங்கள் கன்ஃபார்ம் பே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இதை வந்து நீங்கள் உங்களோட ஆர்டர் பேஜில் செக் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த கார்டு ஏற்கனவே சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு நான் சும்மா ஒரு மாக்காக பண்ணி காட்டுறேன். கன்ஃபார்ம் பே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு உங்களோட பேங்க் சைட்டுக்கு வந்துடும். நீங்கள் அதில் வந்து நம்பர் உங்களோட இதை போட்டு நீங்கள் கன்ஃபார்ம் கொடுத்துட வேண்டியதான். ஸோ சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை கொடுத்தீங்கன்னா ஆர்டர் புக் ஆகிடும். ஸோ உங்களோட ஆர்டர் வந்து நீங்கள் எங்கே பார்க்கலாம் அப்படின்னா நம்மளோட டாப் ஆர்டர் பேஜில் பார்க்கலாம். இந்த இதில் மை ஆர்டர்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதில் பார்க்கலாம். இப்போது இந்த ஆர்டர் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம், பட் ஆனால் பே பண்ணல. ஸோ பே நவ் ஆர் கேன்சல் ஆர்டர்னு வந்திருக்கு. இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த மிரர் வந்து லைட்டிங் மிரர் வந்து இது வந்து நான் எனக்கு வந்து ஷிப்பிங் வந்துடுச்சு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆலி எக்ஸ்பிரஸில் ஒவ்வொரு ஆர்டருக்குமே ஒரு டைம் பீரியட் கொடுப்பாங்க. பிகாஸ் இது வந்து நமக்கு போஸ்டரில் தான் வரப்போகுது, இது சைனாலேருந்து வர்றது. ஸோ 15 to more than 35 days கூட ஆகலாம். அர்ஜென்ட்டாக நீங்கள் வாங்குறீங்க, எனக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு இது வேணும், இந்த இதுக்கு வேணும்னா நான் ஆலி எக்ஸ்பிரஸை உங்களுக்கு ரெஃபர் பண்ண மாட்டேன். ஏன்னா வந்து என்னைக்கு வரும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியாது, இந்த டைமுக்குள்ளே வந்துடும் அப்படின்னு. பட் அவங்க ரொம்ப எக்ஸ்ட்ரா நாள் தான் கொடுப்பாங்க, 56 days 60 days வந்து உங்களுக்கு வந்து பீரியட் கொடுப்பாங்க. ஸோ நான் வந்து இந்த மிரர் ரிசீவ் பண்ணிட்டேன், பட் இன்னும் 16 days இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து 2 options இருக்குது. ஒரு ஆப்ஷன் வந்து நம்ம ப்ராடக்ட்ஸ் வாங்கினதுமே கன்ஃபார்ம் குட்ஸ் ரிசீவ்டுன்னு இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட பணம் அந்த செல்லருக்கு போயிடும். அது வரைக்கும் நம்ம பே பண்ணுற பணம் வந்து ஆலி எக்ஸ்பிரஸோட சைட்டில் தான், ஆலி எக்ஸ்பிரஸ்கிட்ட தான் இருக்கும், அந்த செல்லருக்கு வந்து போகாது. நம்ம எப்போ கன்ஃபார்ம் குட்ஸ் ரிசீவ்னு கொடுக்குறோமோ அப்போ போகும். அப்படி இல்லை அப்படின்னா இன்னொரு சான்ஸ் என்னன்னா, இந்த மாதிரி 16 days இன்னும் 88 hours 18 hours இருக்கு இல்லையா, இது வரைக்கும் இது முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட நான் எதுவும் பண்ணாமல் இருந்தா, எனக்கு இன்னும் ப்ராடக்ட் வரல அப்படின்னு நான் சொல்லாமல் இருந்தாலும் ஆர்டர் வந்து ரிசீவ் பண்ணிட்டதா ஆட்டோமேட்டிக்காக அக்செப்ட் ஆகி செல்லருக்கு ப்ராடக்ட் போயிடும். இப்போ வந்து இதுக்குள்ளே வராமல் இருக்கிறது ரொம்ப கம்மி தான், ஒரு 5% தான், 95% ஆஃப் த டைம்ஸ் வந்துடும். அப்படி வராமல் இருக்கிறப்ப நம்ம என்ன செய்யலாம், இப்போ இது வந்து இன்னும் 1 day தான் இருக்குது, 16 day இல்லை, இன்னும் எனக்கு இந்த மிரர் வரல அப்படின்னா நான் அன்றைக்கி வந்து ஓப்பன் டிஸ்பியூட்னு இருக்குது பாருங்கள், இதே தான் ஆப்லையும் இதே ஃபார்மேட் தான் ஆப்லையும். ஓப்பன் டிஸ்பியூட்டில் நான் இன்னும் அந்த ஆர்டர் எனக்கு ரிசீவ் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு டிஸ்பியூட் ஓப்பன் பண்ணிட்டோம்னா, சில சமயம் அந்த செல்லர் வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 20 to 30 days கொடுப்பாங்க, அது வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்கள் நாங்கள் ஷிப் பண்ணிட்டோம் அப்படின்னு. சில சமயம் நமக்கு அந்த அமௌண்ட் ரீஃபண்ட் ஆகிடும். ப்ராடக்ட் வந்து நமக்கு அமௌண்ட் ரீஃபண்ட் ஆகாமல் இருக்கவே இருக்காது, கண்டிப்பாக ரீஃபண்ட் ஆகிடும். ஆனால் நம்ம அதை மறக்காமல் ஒரு நம்ம ப்ராடக்ட்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த ப்ராடக்ட் வந்து டேட் முடிய போகுதாங்கிறத மட்டும் நம்ம மறக்காமல் பார்த்துக்கணும், அதை மட்டும் தான் செய்யணும். நம்ம இதில் ஓப்பன் டிஸ்பியூட் கொடுத்துட்டோம்னா கண்டிப்பாக நமக்கு அந்த பணம் ரீஃபண்ட் ஆகிடும். ஸோ இந்த இது வந்து இப்போ எனக்கு நான் ரிசீவ் பண்ணிட்டேன். ஸோ நான் இப்போ வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம் குட் ரிசீவ்னு கொடுக்க போகிறேன். இப்போது எது அப்படி இது நிறையா ஒரே செலர்ட்டேருந்து நிறையா ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருந்தோம், ஒரு ப்ராடக்ட் மட்டும்தான் வந்திருக்குன்னா அந்த ப்ராடக்டை மட்டும் கிளிக் பண்ணலாம். பட் இந்த செல்லர்ட்டேருந்து நான் இந்த ஒரு மிரர் தான் வாங்கியிருக்கிறதால இதை இது பண்ணுறேன். இங்கே வந்தீங்கன்னா, இங்கே போட்டிங்கன்னா இங்கே போட்டிருக்கு பாருங்கள், once you have confirmed that you have received your goods your order will be completed. நம்ம ஆர்டர் வந்து நம்ம அதை கிளிக் பண்ணதுமே கம்ப்ளீட் ஆகிடும். நம்ம அதுலேருந்து ஏதாவது ராங்னு உடஞ்சிடுச்சு இல்லை உடனே பேட்ரி போயிடுச்சு அந்த மாதிரி எதுவும் நீங்கள் நினச்சிங்கன்னா 15 days உங்களுக்கு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் கூட உங்களுக்கு ஆலி எக்ஸ்பிரஸ் டைம் தராங்க நீங்கள் ஒரு டிஸ்பியூட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் டிஸ்பியூட் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ராடக்ட் வந்து நல்லா இல்லை அப்படிங்கிறத நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிட்டீங்கன்னா ரீஃபண்டாவோ இல்லை வேறு ப்ராடக்ட் ரீப்ளேஸிங்கோ அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ நான் வந்து கன்ஃபார்ம் கொடுத்துட்றேன். அவ்வளோதான் ஆலி எக்ஸ்பிரஸில் ஷிப்பிங், அவ்வளோதான் ஆலி எக்ஸ்பிரஸ். இதுதான் நீங்கள் எப்படி ஆலி எக்ஸ்பிரஸில் ப்ராடக்ட் வாங்கணுங்கிறதுக்கான இது. ஆலி எக்ஸ்பிரஸ்லேருந்து ப்ராடக்ட்ஸ் எப்படி வரும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போஸ்டல் மூலமாக வரும், இந்தியா போஸ்ட் மூலமாக. அவங்க சைனாலேருந்து இந்தியா போஸ்ட் மூலமாக நமக்கு போஸ்ட்மேன் தான் கொண்டு வந்து கொடுப்பாங்க. டைமிங் நான் சொன்ன மாதிரியே ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆக தான் செய்யும், இப்போ தான் வரும் அப்போ தான் வரும்லாம் தெரியாது. மேக்ஸிமம் எல்லா ப்ராடக்ட்ஸுமே இந்த மாதிரி ஒரு பாலித்தீன் கவர் மாதிரி திக்கான கவரில் தான் போஸ்டலில் வரும். எல்லா ப்ராடக்ட்ஸுமே இந்த மாதிரி தான் வரும், எவ்வளோ பெரிய ப்ராடக்டாக இருந்தாலும் சின்ன ப்ராடக்டாக இருந்தாலும் அவுட்டர் கவர் இது தான். இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா சில பேர் வந்து உள்ளே நிறைய பபுள் ராப் வச்சுருப்பாங்க, அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். இது வந்து கடைசியாக எனக்கு மிரர் வந்தது, நான் அந்த வீடியோக்காகவே சேவ் பண்ணி வச்சுருந்தேன். இந்த மாதிரி வரும், இந்த சைடு உங்களோட அட்ரஸ் அந்த டீட்டெயில்ஸ்லாம் போட்டு வரும். அதுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வச்சோ இல்லை அது செல்லரை பொறுத்து மாறும். ஸோ இந்த செல்லர் எனக்கு இந்த மிரர் இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் கொடுத்துருந்தாங்க, அதுக்குள்ளே ஒரு நிறையா பபுள் ராப் சுற்றி வந்துச்சு. ஸோ இதான் அந்த மிரர், பாக்கெட் மிரர் வித் லைட்ஸ், எல்இடி லைட், ரொம்ப சூப்பராக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்கிட்ட இதே மாதிரி ஒரு பெரிய வேன்டி மிரர் வாங்கிட்டு நான் அது ரொம்ப பிடிச்சி போய் இது வாங்கினேன். பேட்ரியெல்லாம் இல்லை, இன்பில்டு தான். ஸோ ரொம்ப நீட்டாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு பார்சலில் தான் வந்துச்சு. ஜுவல்லரி நீங்கள் வாங்குவீங்க அப்படின்னாலும் இதே மாதிரி கவரில் தான் வரும். இதுக்கப்புறம் உள்ள ஒரு ஓவர்லாப்பிங் கவரோ இல்லை வந்து இந்த மாதிரி பாக்ஸஸோ வரும். சில செல்லர்ஸ் மட்டும் ரொம்ப க்யூட்டாக இந்த மாதிரி பாக்ஸ்லலாம் அனுப்புவாங்க. இது வந்து ஒரு ரிங் வாங்கியிருந்தது. ஸோ எனக்கு இந்த மாதிரி பாக்ஸ் ஒரு 5-6 ரிங்ஸ் வாங்கினேன் அதே செல்லர்கிட்ட. எல்லா ரிங்குமே இந்த மாதிரி தனித்தனி பாக்ஸ் கொடுத்துருந்தாங்க அவங்க. ஸோ ஆலி எக்ஸ்பிரஸில் ரிங் கலெக்ஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து இது வந்து இமிட்டேஷன் அப்படின்னு சொல்லவே முடியாது. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, இது அரௌண்ட் ஒரு 50 rupees அந்த மாதிரி தான், ரொம்ப சூப்பராக இருக்கும். நெயில் ஆர்ட் சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும். எல்லா ப்ராடக்ட்ஸுமே ரொம்ப நல்லாயிருக்கும், நீங்கள் ப்ளீஸ் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதுதான் அந்த ரிங். உங்களுக்கு என்கிட்ட AliExpress ஓட பெரிய ரிங் கலெக்ஷன் இருக்குது. இஃப் யூ வாண்ட் டு சி ப்ளீஸ் கமெண்ட் பிலோ, ஐ வில் டெஃபினெட்லி டூ அ வீடியோ ஆன் தட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு என் சேனலில் இருக்கிற வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் என்னோடய ஃபர்ஸ்ட் 50 சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக ஒரு கிவ்அவே பிளான் பண்ணிகிட்ருக்கேன். ப்ளீஸ் பி தேர். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் கீழே உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பாய்.